உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் நீசா உமக்கு நன்றி ஐயா பாவமில்ல தூய வாழ்வு வாழ செய்பவரே பாவமில்லா தூய வாழ்வு வாழ மணந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா பாவமில்லா தூய வாழ்வு வாழ பாவமில்லா தூய வாழ பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே பாவமில்லா தூய வாழ்வு வாழ பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே இந்த பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே அப்படின்னா ஒரு படிப்படியான உயர்வு, ஒரு படிப்படியான உயர்வை தேவன் தர விரும்புகிறான். ஒரு படிப்படியான உயர்வு, ஒரே நாள் உயர்வல்ல, ஒரு படிப்படியான உயர்வை தேவன் என்ன செய்ய விரும்புகிறான், தேவன் தர விரும்புகிறான். ஒரு படிப்படியான உயர்வு, இப்போ அந்த படிப்படியான உயர்வு நமக்கு வேணும் அப்படின்னா அந்த பரிசுத்தம் அப்படி இருக்கணும். அந்த பரிசுத்தம்னு சொல்கிறா, பரிசுத்தம்னு சொல்கிறா. அப்போ அந்த படிப்படியான உயர்வை இன்றைக்கி தேவன் என்ன செய்ய விரும்புகிறா, நமக்கு தர விரும்புகிறான். அது அந்த எண்ணாகமம் 17வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். எண்ணாகமம் 17வது அதிகாரத்தில் பார்க்க முடியுது. எண்ணாகமம் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து நம்ம 8வது வசனம் வரைக்கும் பார்த்தோன்னா,
இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். இதை சொன்னார், 12 ஆளுக உங்கள் கோத்திரத்துக்கு ஒரு கோலை எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாய் 12 கோலை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோள்களுடனே கூட இருந்தது. அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்தபோது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அது படிப்படியான உயர்வு. இப்போ மற்ற 11 கோள்களும் வச்ச மாதிரியே இருக்குது, ஆனால் ஒரு கோல் மட்டும் என்ன செய்யுதுன்னா அது படிப்படியாக என்ன செய்யுது, உயரது. அப்படி துளிர் விட்டுச்சு, அது பூ பூத்துச்சு, அது காய் காய்ச்சிச்சு, அது வாதுமை பழங்களை என்ன செஞ்சு கொடுத்தது, அதை படிப்படியான உயர்வு. இந்த ஒரு கோலை மட்டும் அந்த படிப்படியாக உயர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த தேவன் நடத்துகிற அந்த விதத்தை நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். தேவன் நடத்துகிற அந்த விதத்தை இன்றைக்கி நம்ம ஏற்றுக்கொள்ளுவோன்னு சொன்னால் அந்த படிப்படியான உயர்வு நம்முடைய வாழ்வில் கிடைக்கும். இன்றைக்கி தேவன் நம்மளை நடத்துகிற விதத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், ஸோ நாம் நினைக்கிறபடி நம்ம நடக்கணும், அவர் நடத்துகிறபடி நம்ம நடக்காமல், நம்ம விரும்புகிறபடி நம்ம நடக்கணும்னு என்றைக்கு நம்ம விரும்புகிறோமோ அன்னைக்கு அவர் அழிவிலிருந்து மீட்கிறவர்கள் அல்ல, அவரே நம்மளை அழிக்கிறவராக மாறிடுவார். நம்முடைய வாழ்வு அப்படி பூத்து குலுங்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி பூத்து என்ன செய்யணும், குலுங்கணும். அப்படி பூத்து துளிர் விட்டு பூ பூத்து காய்த்து வாதுமை பழங்களை அப்படி பார்க்க எப்படி இருக்கும், அந்த மரத்துலன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பூ இருக்கும், துளிர் இருக்கும், பூ இருக்கும், காய் இருக்கும், அப்படியே கனி இருக்கும். அந்த மரம் பார்க்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக என்ன செய்யும் அந்த மரம் இருக்கும். அப்புறம் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு காஞ்சு போன வாழ்க்கையை போல் இல்லாமல், அது ஒரு பூத்து குலுங்குற வாழ்க்கையை போல் இருக்கணும்னா தேவன் நம்மை நடத்துகிற விதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஸோ தேவன் நம்மளை நடத்துகிற விதத்துக்கு விகற்பமாக ஆப்போசிட்டாக என்றைக்கு நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி அந்த கோள்கள் எல்லாம் என்ன செய்யணும், இருந்த மாதிரியே வச்ச மாதிரியே இருக்குமே தவிர அதில் ஒரு முன்னேற்றத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன் இந்த 11 கோளும் துளிர்க்கலை, இந்த ஆரோனின் கோல் மட்டும் ஏன் துளிர்த்தது அப்படின்னா, இந்த ஆரோன் யாருன்னா தேவன் நடத்துகிற விதத்தை ஏற்றுக்கொண்டவர். தேவன் நடத்துகிற விதத்தை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டவர். அப்போ மற்ற 11 கோளும் ஏன் துளிர்க்கலன்னா, தேவன் ஒரு விதமாக நடத்த விரும்பினா அதற்கு விகற்பமாக அதற்கு எதிராக யோசிக்கிற செயல்படுகிற நடத்துகிற கூட்டமாக மற்ற 11 கோத்திரங்களும் இருக்கிறதுனால அந்த கோத்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த ஒரு முன்னேற்றம் என்ன செய்ய முடியல, அந்த கோத்திரத்தில் பார்க்க முடியல. சாயங்கால குழந்தை எப்படி வச்சாங்களோ அதே போல் காலையிலே அந்த கோல் என்ன செய்யுது, அப்படியே இருக்க தவிர அதில் ஒரு முன்னேற்றமும் பார்க்க முடியல. இன்றைக்கி தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்க நமக்கு எவ்வளவு முன்னேற்றங்களை நம்ம பார்க்குறோம், தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கிறேன்னா எவ்வளவு முன்னேற்றங்களை நம்ம கவனிக்கிறோம், இதில் நம்ம முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியுது, இதில் ஒரு முன்னேற்றம் நமக்கு இருக்குது, பரவாயில்ல இந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குது என்று சொல்லி எந்தெந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க முடிகிறது, பார்க்க முடியும். ஏன் முன்னேற்றத்தை பார்க்க முடியும்னா, மற்ற 11 கோள்களும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருந்துச்சு இல்லையா, மற்ற 11 கோள்களும் அப்படியே இருந்துச்சு. ஆனால் 6வது வசனத்துடைய பின்பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஆரோனின் கோளும் அவருடைய கோள்களுடனே கூட இருந்தது.
அப்படின்னா பதினோரு கோலம் முதல்ல வந்துடுச்சு இல்லையா, பதினோரு கோலம் முதல்ல வந்துடுச்சு. கடைசியாக தான் யார் கோல் வருதுன்னா அந்த ஆரோனுடைய கோல் வருது. பதினோருடைய கோத்திரத்தில் கோள்களும் முதல்ல மோசைக்கிட்ட வந்துடுச்சு. பன்னிரெண்டாவது கடைசியாக தான் யார் கோல் வருதுன்னா ஆரோனுடைய கோல் வருது. ஆனால் கடைசியாக வந்த கோல் என்னாச்சுன்னா துளிர்த்தெடுச்சு. கடைசியாக வந்த கோல் நினைச்சி அப்படி துளிர்த்தெடுச்சு. முதல்ல வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கோலெல்லாம் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது. நேற்று கூட அதை சம்மந்தமாக தான் கவனித்ததை போல் எனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா. ஆமாம், யோசேப்பு பிந்தி பிறந்தான் இல்லையா, சேஷப கிடைக்கவே கிடைக்காதுன்றது அவனுக்கு என்ன ஆகி போச்சு, கிடைச்சிடுச்சு. சாமுவேல் பிந்தி பிறந்தான் இல்லையா, சாமுவேல் பிந்தி பிறந்தான். மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய மேன்மை சாமுவேலுக்கு வந்துடுச்சு. அப்படி பார்த்தோன்னு யோவான ஸ்நானகன் பிந்தி பிறந்தான் இல்லையா. அப்போ ஆரோனுடைய கோல் கடைசியாக வந்துச்சு, பிந்தி தான் வந்துச்சு. ஆனால் பிந்தி வந்த கோல் என்ன ஆச்சுன்னா அப்படி பூத்து அப்படி காய்ச்சி அது கனி கொடுத்து வாதும பழங்களை கொடுத்தனாய் போச்சு. ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அந்த கோல் மாறி போச்சு. ஆனால் முன்னாடி வந்த கோளுங்கள்லாம் பார்த்தா அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. முந்தினோர் பிந்தினோர் ஆகிட்டாங்க, பிந்தினோர் என்ன ஆகிட்டாங்க, முந்தினோராக மாறிட்டாங்க. முந்தினோரெல்லாம் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுனா பிந்தினோர் ஆகிப்பட்டாங்க. முயல் கதையை போல் தான் ஆகிப்போச்சு. முயலோ ஆமையோ கதையை போல் தான் இன்றைக்கி ஆகிப்போச்சுன்னா இன்றைக்கி ஆயிட்டுருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முயலும் ஆமையும் போல் ஆயின்ட்டுருக்குது. நம்ம ஒரு நாள் என்ன முயலை போல் இருந்துடக்கூடாது, அமையை போல் மெதுவாக ஒன்று செஞ்சிடணும், ஓடி முடிச்சிடணும், ஓடி ஜெயிச்சிடணும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். பிந்தி பிறந்தாலும் ஆஸ்வதனம் பண்ணிடணும், முந்தி சுதந்தரிச்சிடணும். அப்படி பிந்தி வந்தாலும் மாசிரியத்தை முந்தி என்ன செய்யணும், சுதந்தரிச்சிடணும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே வந்துடணும். அப்போது தேவன் நடத்துகிற விதத்தை ஆரோன் என்ன செய்தவர்னா மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர். கர்த்தர் எப்படி நம்ம நடத்தினாலும் ஓகே, அந்த மனநிலையில் உள்ளவர் தான் யாருன்னா ஆரோன். ஆனால் மற்ற பதினோரு கோள்களும் ஏன் துளிர்க்கலை அப்படின்னாக்க, அவங்க நினைக்கிறபடி ஆண்டவன் நடத்துகிறதை ஒரு மனப்பூர்வமாக செய்கிறத நடத்தக்கட்டும், ஒரு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்கமும் மற்ற பதினோரு கோத்திரத்துக்கும் இல்லை என்பதை இன்றைக்கி நம்ம விளங்கிக்கணும். நம்மளை தேவன் நடத்தணும், அந்த நடத்துகிற விதத்தை ஏற்றுக்கொண்டுட்டுன்னா உன்னை பூத்து குலங்க செய்வார். அந்த பூத்து குலங்க நடத்தும், உன்னை படிப்படியாக கத்த உனக்கு உயர்வை தந்து உன்னை உயர்த்தி ஆசிர்வச்சிருவார். படிப்படியாக உன்னை உயர்த்தி தேவனை ஆசிர்வச்சிருவார். இன்னும் சொல்லப்போனால் உயர்வை பெற முடியாத நிலையில் இருக்கிற உன்னை கத்த உயர்த்தி ஆசிர்வச்சிருவார். இப்போ இந்த கோல் என்ன செய்யவே முடியாது, துளிர்க்கவே முடியாது. மற்ற கோள்கள் துளிர்க்கவே முடியாது, அதனால் துளிர்க்கலை. இந்த கோலை துளிர்க்கவே முடியாது, ஆனால் துளிர்த்துச்சு. மற்ற கோள்கள் பூக்க முடியாது, அது பூக்கலை. ஆனால் இந்த கோள் பூக்க முடியாது, ஆனால் பூத்துச்சு. மற்ற கோள்கள் காய் கடிக்க முடியாது, அதுக்கெல்லாம் காய்க்கலை. ஆனால் இது காய்க்க முடியாது, ஆனால் காய்ச்சிருச்சு. மற்ற கோள்கள்லாம் கனி கொடுக்க முடியாது, இந்த கோ அதுக்கெல்லாம் கனி கொடுக்கலை. இந்த கோளும் கனி கொடுக்க முடியாது, ஆனால் கனி கொடுத்துருச்சு. அப்போது முடியாத நிலைமையில் இருக்கிறத என்ன செய்ய வைக்கிறதுன்னா முடிய வைக்கிறது. முடியாத நிலைமையில் இருக்கிறத கர்த்தன செய்ய வைக்கிறா, முடிய வைக்க விரும்புகிறா. அதை இன்றைக்கி சொல்லணும். அப்போ இன்றைக்கி நமக்கு சொல்லுதுன்னா, நேத்தி நமக்கு சொன்னது இல்லைன்னு நினச்சினக்கிறேன் அதை கொடுப்பேன், முடியாதுன்னு நினச்சினது இது கிடைக்காது நினச்சினக்கிறேன் அதை கொடுப்பேன் அப்படின்னு நேத்தி நமக்கு ரெண்டு சொன்னார். இன்றைக்கி முடியாது நினச்சினக்கிறேன் அதை கர்த்தர் முடிய வைப்பார். முடியாது நினச்சினக்கிறத கர்த்தர் என்ன செஞ்சிருவார், முடிய வைப்பார். எப்போன்னா கர்த்தருடைய நடத்துதலை சரியான விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளுவோமானால், நீ முடியாதுன்னு நினச்சி நிற்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய முடியும்னா முடிய வைக்க அவரால் முடியும். முடியாது இது முடியாது அப்படின்னு நினச்சி நிற்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய வைக்க முடியும்னா முடிய வைக்க அவரால் முடியும். முடியாததை அவர் முடிய வைக்கணும்னு சொன்னாக்க இன்றைக்கி அவருக்கு தேவை என்னென்னா, அவர் நடத்துதலை சரியான விதத்தில் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அவர் நடத்துதலை சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அவர் நடத்துதலை சரியான விதத்தில் ஏற்றுக்கொண்டவனுடைய கோல் தான் என்ன செய்யுதுன்னா அப்படி துளிர்க்குது, அது பூக்குது, அது காய்க்குது, படிபடியாக அது உயருது. அதுக்கு ஒருவர் என்ன சொல்லணும்னா முடியாதது என்ன வைக்கிறார், முடிய வைக்கிறார். முடியாதவைகளை முடிய வைக்கிறார், முடியாதவளை முடிய வைக்கிறார். அப்போ அவர் நடத்துதல் என்ன செய்யணும், சரியாக நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படி அவர் நடத்துதலை ஏற்றுக்கொள்ளணும். லேவியராகம் 10 நடந்த சம்பவங்களுக்கு தெரியும். லேவியராகமும் 10 அதிகாரத்தில்
முதல் வசனத்திலேருந்து நம்ம வாசித்தோன்னா முதல் மூன்று வசனங்களை நம்ம வாசித்தோன்னா ஆரோன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கவனிக்கும் போது வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் இப்போது ஆசரிப்பு கூடாரத்தெல்லாம் இப்போ நிறுவிட்டு முதல் பிரதிஷ்ட விழா நடக்குது. முதல் பிரதிஷ்ட விழா நடக்குது. ஆசரிப்பு கூடாரத்தெல்லாம் ரொம்ப ஆரவாரமாக செஞ்சு முடிச்சுட்டு முதல் திறப்பு விழா என்ன செய்யுது, நடக்குது. அந்த முதல் திறப்பளவு நடக்கிறத தான் லேவியர்கள் 10வது அதிகாரத்தில் எழுதப்பட்டது. எல்லாரும் பயங்கர சந்தோஷம். ஆசரிப்பு கூடாரம் இன்றைக்கி என்ன செய்யுது, பிரதிஷ்ட பண்ணப்படுது. இன்றைக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாள், இன்றைக்கி ஒரு திறப்ப விழா அப்படின்னுட்டு எல்லோரும் ரொம்ப என்ன வராங்க, ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படி கூடி வருகிற அந்த நேரம், அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் என்ன செய்யுது, நடக்கிறது. வாசிக்கலாம். ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அதில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்துப்படுது. முதலாவது பரவாயில்ல, 11 கோலம் அப்படியே விட்டுட்டார் இல்லையா, 11 கோலம் அப்படியே விட்டுட்டார். ஆனால் இந்த கோலம் சுத்தமாக காலியே பண்ணிட்டார். நடத்துகிற விதம் நம்ம நடத்தலை, கர்த்தர் நடத்துகிற விதத்தில் நம்ம நடக்கலைன்னு சொன்னால் நம்மளை அப்படியே விட்டால் கூட பரவாயில்ல, இருக்கிறதையும் இல்லாமாக்கிடுவார். கர்த்தர் நடத்துகிற விதத்தில் நாம் நடத்தவில்லை என்றால் கர்த்தரை நடத்த ஒரு பாதையில் என்ன செய்ய விரும்புகிறார், நடத்த விரும்புகிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை தேவன் செய்ய வைக்க விரும்புகிறார். இப்போ நாதாபும் அபியூவுக்கும் கர்த்தர் கட்டளையிடாத அந்நியாக்கினி. அப்போ கர்த்தரில் கட்டளையிட்டது ஒன்று இருக்குது, அப்படி தானா, கர்த்தர் கட்டளையிட்டது அப்போ அவங்கள நடத்தினது ஒன்று இருக்குது இல்லையா. பட் அந்த நடத்துகிறபடி அவங்க என்ன செய்யலை, நடக்கலை. அவங்க நடக்கிறபடி அவர் நடத்துகிறபடி அவங்க நடக்காததனுடைய விளைவு என்னென்னா, இருக்கிறதையே காலி பண்ணிட்டார், இருக்கிறதையே காலி பண்ணிட்டார். அங்கேயாவது பரவாயில்ல, 11 என்ன செஞ்சார், அதில் சொல்கிறேன், 11 அப்படி விட்டார். ஆனால் இங்கே கோலையே விடலை, கோலையே காலி பண்ணிட்டார். ஏன் தெரியுமா, நடத்துகிற பாதையில் இன்றைக்கி நடக்கிறது நமக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நமக்கு ஒரு பாதையை தெரிந்து கொண்டு, நமக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு, நமக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுட்டு, நமக்கு ஒரு விருப்பத்தை வச்சுட்டு, இந்த விருப்பத்தின்படி நம்ம செய்யலாம், அந்த விருதம்படி செய்யலாம் என்று. ஸோ தேவன் நம்மை நடத்தாத ஒரு காரியத்தை, தேவன் செய்ய சொல்லாத ஒரு காரியத்தை, இல்லை தேவன் செய்ய விரும்பாத ஒரு காரியத்தை நீ செய்ய விரும்புவாயானால் கோலை விட்டுட்டா கூட பரவாயில்ல, கோலையே காலி பண்ணிட்டார். அப்போ கர்த்தர் நடத்தாத பாதலம் நடக்கும் என்னுடைய விளைவு மிக வித்தியாசமாக என்ன செய்யுது, மிக வித்தியாசமாக முடியுது. கர்த்தர் நடத்தாத பாதையில் நாம் நடக்கும்போது அப்போ அந்த கர்த்தர் நடத்துகிற பாதை, இப்போ அந்த ரெண்டு பேரும் அன்னி அக்னியை கொண்டு வந்தாங்க, கர்த்தருடைய அக்னி தேவ சம்பந்த புறப்பட்டு அந்த ரெண்டு பேரையும் பட்சித்து போட்டது. வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று. அப்போ அவரிடத்துல சேர்றவங்க எப்படி இருக்கணும், ஒரு சராசரி ஜனங்களை பார்த்து அவர் சொல்லலை இல்லையா, இது ஆர்வன் அப்படியா, அப்படின்னா ஒரு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தரவங்களை நடத்துகிற விதமாக நடந்து தேவ சமூகத்தை நின்னீங்கன்னா நம்ம தப்பிச்சோம். கர்த்தர் நடத்துகிற விதமாக நம்ம நடக்காமல் நம்ம விருப்பத்தின்படி நடந்து தேவ சமூகத்தில் நிற்க ஆரம்பித்தோம்னாக்க விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும். வேறு ஒன்றும் அங்கே சொல்லலை. வானூர் கிளியராக மோசமூலமாக சொல்கிறார், என்னிடத்தில் சேருகிறவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன், மகிமை அடைவேன். அப்போ அவரிடத்துல சேருகிறவங்க பரிசுத்த குலைச்சலானால் கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சிடும், அவருடைய மகிமை போயிடும். அவருடைய மகிமை அவர் என்ன செய்ய மாட்டார், மகிமடைய மாட்டார், மாற என்ன செய்வார், தூஷிக்கப்படுவார். அப்போ தேவனுடைய நாம தூஷிக்கப்படுவதற்கு நம்ம காரணமாக இருந்தோட்டோம்னா கர்த்தர் நம்மளை சும்மா விட மாட்டார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுதோ மகிமைப்படலையோ நம்மளால் கர்த்தருடைய நாமம் கிளியராக சொல்கிறார், கர்த்தருடைய நாமம் ஒன்றால் தூஷிக்கப்படுதுன்னா அதனுடைய விளைவு வித்தியாசமாக இருக்கும்.
அதனால் நம்மளுடைய நம்ம நம்ம மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படுதா. திருமந்த வசனம் வாசி. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் என்னிடத்தில் சேருகிறவர்கள் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறார். அவர் நடத்தியிருக்கிறார். அவனுக்கு என்ன செய்ய விருப்பம்? நாதாபுக்கு அவிக்கு என்ன செய்ய விருப்பம் இல்லை? அவர் நடத்துகிற பாதையில் நடக்க என்ன இல்லை? விருப்பம் இல்லை. தூப பெடுத்து எதை போடணுமோ அதை போடுறானாக்க அதை விட்டுட்டான் இல்லையா? இப்போ தூப பெண் என்ன சொல்லலாம்? எதுக்கு ஜெபிக்கிறோமோ அதை விட்டுட்டான் இல்லையா? ஜெபிக்கக்கூடாததுக்கு ஏதோ ஜெபம் பண்ணி நிற்கிறான். தூப பெண்ணது என்ன? ஜெபம் இல்லையா? தூபம் பெண்ணது ஜெபம். ஜெபிக்க வேண்டியதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா ஏதோ ஜெபிக்க கூடாததுக்கு ஏதோ ஜெபிக்கிறத போல நான் உணர்றேன். இப்போ என்ன சிந்திக்க நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்னா, ஜெபம் பண்ண வேண்டியதுக்கு என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. ஏதோ ஜெபம் பண்ண கூடாததுக்கு நீ என்ன பண்ணுற? ஏதோ ஜெபிக்கிற அப்படின்றத நான் ஆவியில் உணர்றேன். இப்போ இன்றைய நிலைமைக்கு, அன்றைக்கி அவங்க அங்கே தூபப்பீடத்தில் அன்னி அக்கனியை போட்டாங்க இல்லையா? அப்போ தூபப்பீடம்னா ஜெபம். அப்போ இன்றைக்கி அதை நம்ம எப்படி சொல்கிறது? எதுக்கு ஜெபிக்கணுமோ அதுக்கு என்ன செய்? ஜெபி. எதுக்கு? அதான் யாக்கோபில் சொல்ல வரலையா, நீங்கள் தகாத விதமாக என்ன செய்கிறீங்க? விண்ணப்பம் பண்ணுறீங்க. தகாத விதமாக என்ன செய்கிறீங்க? விண்ணப்பம் பண்ணுறீங்க. அப்போ தேவையில்லாத ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? ஜெபம் பண்ணின்னு இருக்கிற. ஜெபிக்க வேண்டியதை விட்டுட்டு ஜெபிக்க கூடாதவைகளுக்கு, அதான் அந்த தகாத விதமாக. யாக்கோப்பு நாள் நினைக்கிற இல்லையா? யாக்கோப்பு நாள் ஒன்றுலேருந்து, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் ஏற்படுகிறது? உங்கள் அவயவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்து அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினால் சித்திக்கிறதில்லை. விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஏதோ தகாத விதமானு சொல்லி பெற்றுக்கொள்ள மறுக்கிறேன்டார். ஆனால் அதே பழைய ஏற்பாட்டுக்கு வரும்போது நாதாபையும் அபையும் காலி பண்ணிட்டார். ஜெபிக்க கூடாததுக்கு ஏதோ என்ன பண்ணின்னு இருக்கிற? ஜெபம் பண்ணின்னு இருக்கிற, அதை மாத்திரு. ஏதோ ஜெபிக்க கூடாததுக்கு ஜெபம் பண்ணின்னு இருக்கிற, அதை மாத்திரு. அப்படி ஜெபிக்க கூடாதது, அது ஜெபிக்க, அது ஜெபிக்க, அது அதுக்கு நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிக்கக்கூடாது ஏதோ ஒரு காரியம், பட் எனக்கு ஆவியில் உணர்றத ஏதோ ஜெபிக்க கூடாததுக்கு ஜெபிக்கிறீங்க, அதை மாற்றிடுங்க. அது ஒருவேளை உங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு இல்லை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அது ஜபமா என்று எனக்கு வரல. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அதை அதை கிளியர் அதை உணர்த்துறார். தகாத விதமாக அங்கனே சொல்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்கிறார், உங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு, உங்கள் ஆசை நிறைவேற்றிக்கிறதுக்காக என்ன செய்கிறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. உன் ஆசை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணாத? ஜெபம் பண்ணாத. தேவனுடைய விருப்பத்தை அவர் நடத்துகிறார் ஒரு பாதையில், அந்த பாதையில் நடந்துட்டேன்னா உனக்கு அது ஆசீர்வாதமாக போயிடும். இல்லை, உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீ ஜெபம் பண்ணா விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும். உன் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நீ விண்ணப்பம் பண்ணுனா விளைவு வித்தியாசமாக இருக்கும். பட் உன் ஆசை நிறைவேற்றுறதுக்கான ஜெபத்தை நிறுத்திட்டு அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஜெபமனா கத்திர நம்ம ஆஸ்வதிப்பார். நீ பூத்து குலுங்குவ, படிப்படியாக உயரவ, முடியாததை கத்திர என்ன பண்ணிடுவார்? முடிய வச்சிருவார். முடியாததையே முடிய வச்சிருவார். அப்படி இல்லை அப்படின்னா முடியறது நல்ல, உன்னையே முடித்தாலும் முடிச்சிடலாம். சொல்கிறது சங்கடமாக தான் இருக்குது, ஆனாலும் சொல்லி தான் ஆகணும். உன்னையே முடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாதாவை அப்படியே முடிச்சிட்டார், அங்கேயாவது கோலை விட்டார். ஆனாங்க கோலை கூட விடலை, கோலையே காலி பண்ணிட்டார். அப்போ ஏன் அப்படின்னா, கத்தர் நடத்த ஏற்கனவே உனக்கு சொல்லியிருந்தார். உனக்கு பல முறை சொல்லி, அப்போ தான் மோசே சொல்கிறார், கத்தர் சொல்லியிருந்தார்ல, அன்னி அக்கனியை கொண்டு வராத, அன்னி அக்கனியை கொண்டு வராத, ஒரு தகாத விண்ணப்பத்தை கொண்டு வராத, தகாத விதமாக என்ன செஞ்சிடாத, நடந்துடாத. அதை எப்படி கூட சொல்லலாம் இல்லையா? ஜபிக்கிற ஒரு தகாத விதமாக நடந்துக்கிட்டு ஜபிக்கிறது, ஜபிக்கிறோம்
அந்த தகாத விதமாக தேவையில்லாததெல்லாம் நடந்துட்டு தேவையில்லாத படியெல்லாம் நடந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது, ஜெபிக்கிறவள இருக்கக்கூடாது. அப்படி அதை நம்ம எடுத்துக்கலாம். ஜபத்தை மாத்திரம் சொல்லாமல் ஜெபிக்கிறோம் என்ன வரக்கூடாது, ஒரு தகாத விதமாக நடந்துடக்கூடாது. நம்ம எப்படி நடக்கணுமோ அப்படி நம்ம நடக்கணும். தகாத விதமாக நடந்துட்டு நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம்னா அந்த கோளையே காலி பண்ணிடுவார். அங்கேயாவது பரவாயில்ல, இதை பண்ணார், இங்கேயாவது அங்கே கோழையை விடலை, கோழையை விடாத காலி பண்ணிவிடுவார். அப்போ ஜெபிக்க ஜபம் மாத்திரம் அல்ல, ஜெபிக்கிற நம்ம கூட எப்படி இருக்கக்கூடாது, ஒரு தகாத விதமாக நடந்துக்கக்கூடாது, தகாத விதமாக நடக்கக்கூடாது. தகாத விதமாக அங்கே தகாத விண்ணப் பண்ணுறாரு, தகாத விண்ணப்பண்ண கூட பரவாயில்ல, நீ தகாத விதம் என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. தகாத விதமாக நடந்துட்டு அப்போது நடக்கக்கூடாத விதமாக நடந்துட்டு நீ ஜோமனவனு சொன்னால் அது ரொம்ப ஆபத்தாக இருக்கும். அந்த ஜபம் ஆசுவத்தை கொண்டு வராது, அது ஆபத்தை என்ன செஞ்சிடும், உனக்கு கொண்டு வந்துடும். தகாத விதமாக நடந்துட்டு அப்போ தகர விதம் ஒன்று இருக்குது, தகாத விதம் ஒன்று இருக்குது. நீ தகாத விதமாக நடந்துட்டு நீ தேவ சமூகத்துக்கு வருவேன்னா, தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன்னா அதனுடைய விளைவுகள் வித்தியாசம் இருக்கும். கர்த்தரே கடுமையான கருத்தை சொல்கிறார், கவனித்து கொள்ளுங்கள். கர்த்தரை ஆசுவதிக்கட்டும். அப்போ கர்த்தரை சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நாதாபு அபியக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். மீண்டும் அந்த நாலாம் வசனம், மூணாம் வசனம். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான். அப்போ உன்னால் நீ சரியாக நடக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், அவசரம் என்ன பரிசுத்தமாக்கப்பட்டு நான் சகல ஜனங்களுக்கு முன்பாக மகிமைப்படுவேன் அப்படின்னு சொன்னது இதுதான். உனக்கு பல முறை சொன்னார், நீ என்ன செய்யலை, கேட்கலை. அப்போ நீ கேட்காமல் அவர் நடத்துகிற பாதையில் நீ நடக்காமல் போன அதை அந்த நடத்துதலை நீ என்ன செய்யாமல் போயிட்ட, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் அவர் போனதுனால அந்த கோளையே முடிச்சிட்டார். அப்போது ஜபமும் சரியாக இருக்கணும், ஜபிக்கிறவங்களும் சரியாக இருக்கணும். தகாத விதமாக நடந்துட்டு நீ ஜோமன்னா சிரமந்தான். தகாத வார்த்தைகளாக தகாத காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாலும் அதாவது உன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றவும் ஆசை உன் ஆசையை உன்னுடைய பர்சனல் ஆசையை நிறைவேற்றிக்குவதற்காக நியாயமான ஆசையை கத்துறாங்க சொல்லலை, நியாயம் உங்கள் இச்சைன்னு சொல்கிறார், அங்கே ஆசைன்னு சொல்லலை, உங்கள் இச்சைன்னு சொல்கிறார். அப்படின்னா அது ஒரு தகாத காரியம். அது என்ன செய்யுது, தகாத காரியம், ஒரு சரியில்லாத காரியத்தை நீ அடைவதற்கு என்ன செய்கிற, ரொம்ப தீவிரமாக ஜோம் பண்ணுற, அதனுடைய அர்த்தம். ஒரு தேவையில்லாத காரியத்துக்கு, ஒரு சரியில்லாத காரியத்துக்கு ரொம்ப தீவிரமாக என்ன செய்கிற, அதை கிடைக்கணும், அதை அடையணும்னு ஜெபம் பண்ணுற, ராங், அது தவறான ஜெபம். அதனால் உனக்கு கிடைக்கலன்னு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லவெல்லாம் இல்லை, இறங்கி நேரம் அடித்து தள்ளிட்டு போயிட்டே வந்துட்டார். அப்போ அதனால் நாங்கள் புதிய ஏற்பாட்டில் வரோம், பரவாயில்லன்னு தப்பிச்சு நினச்சிடாதீங்க. புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் கொஞ்சம் சிரமந்தான், ஏன்னா பலமுறை சொல்லியிருக்கார் போல் இருக்கு. அப்போ ஏற்கனவே சொல்கிறார், ஏற்கனவே கதை சொல்லியிருந்தது தான்றார். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அப்போ ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிற காரியத்தையும் நீ ஒன்றும் காதில் வாங்காமல் அதை கண்டினியூ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னதையும் நீ அதை சரிப்படுத்தாமல் அது என்ன செய்கிற போல இருக்கு, தொடருகிற போல இருக்கு. ஏற்கனவே கத்தவனு சொன்னார்ல, இதானப்பா இதானு சொன்னார், அது சொன்னார்ல, உனக்கு விளங்கல இல்லை, இப்போ விளங்கிக்கும் போன்றார். யார், மோசே ஆரோனிட்ட சொல்கிறாரு, உனக்கு பல முறை சொன்னார்ல, நீ அப்போ ஒன்றும் கண்டுக்கலை தானே, இப்போ தெரியுமா, எப்போ ரெண்டு பிள்ளைகளை கீழே விழுந்து அடக்கம் பண்ண பிறகு இப்போ தெரியும் தானே கத்தர் சொன்னது இதுதான். அப்போது உங்களுக்கு தேரையில் சொல்லணும்னு நினைக்கிறாரு, இல்லை இல்லை எங்களுக்கு ப்ராக்டிக்கலில் சொன்னால் தான் புரியுனா ப்ராக்டிக்கலில் சொல்கிறத கத்தர் அடி ஆகிட்டார். தேரையில் சொல்லியிருக்கிறாரு, தேரையிலே புரிஞ்சுக்கிட்டால் ப்ராக்டிக்கல் தேவையில்லை. இப்போது மோச ஆர்வனுக்கு என்ன தேவையில்லை போல் இருக்கு, இப்போ தேரையில் ஒன்றும் புரியல இல்லையா, தேரையில் ஒன்று அவருக்கு புரியலை, என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அப்போ ப்ராக்டிக்கல் செஞ்சு காட்ட வேண்டியது இருக்குது. ஓ, அப்போ பரிசுத்த குளிச்சலானா என்ன நடக்குன்றத ரெண்டு பிள்ளைகளுமே ப்ராக்டிக்கல் செஞ்ச பிறகு தான் ஆர்வனுக்கு போதான். இப்போ அக்கிரியா சொல்கிற பாரு, இப்போ புரியுதா, யாருக்கு, மோசம் ஆர்வனை பார்த்து கேட்குறா பாரு, இப்போ புரியுதாப்பா, ஏற்கனவே சொன்னார்ல, அப்போ புரியல தானே, இப்போ புரிஞ்சிருச்சா, ஆ சரி போயிட்டு வா. அப்போ ப்ராக்டிக்கலை செஞ்சு காட்டணுனாக்கா ப்ராக்டிக்கல் செய்து தேவன் ரெடி ஆகிட்டார். ப்ராக்டிக்கலை தான் உனக்கு பரிசுத்தத்தை காட்டணும் அப்படின்னா, கர்த்தர் யார் இருந்தது உனக்கு ப்ராக்டிக்கலை தான் காட்டணும்னு சொன்னால் ப்ராக்டிக்கலில் நடத்துறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார். அப்போ ப்ராக்டிக்கல் நடக்கணுமா வேணாமான்னு தான் நீ முடிவு பண்ணிக்கோ.
இல்லை இல்லை நான் தேரிலே படிச்சுக்கிறேன் எனக்கு அதுவே போதும் நான் அது சரி பண்ணிக்கிறேன். நம்ம நாதாபம் அவையும் தேரிலேயே சொல்லியிருந்தாங்க, இருக்க சொன்னார்ல அப்போவே அதை சரி பண்ணியிருந்தாங்கண்ணா, ஏன் முடிகிறாங்க? எனக்கு தேவனுடைய இறக்க அவனுக்கு என்ன செய்யலை, அது இறக்கத்தை சாதனம் எடுத்துக்கிட்டாங்க, அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அவர் ஏற்கனவே சொல்கிறார், அதான் கிளியராக வர சொல்கிறார், ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா அது இதுதான். அப்போ இப்போ புரிஞ்சுக்கிச்சா? அப்போ புரியலை தானே? ஓ அப்போ புரியலை, இப்போ புரியும், இப்போ புரிஞ்சுக்க போப்பான்ட்டார். அப்போ கர்த்தர் நடத்துகிற விதமும் நமக்கு இருக்குது, அவர் நடத்துகிற பாதையில் நம்ம நடந்துட்டோன்னா நீ பூத்து குலுங்கிருவ, படிப்படியாக உயர்வ, முடியாததையெல்லாம் கர்த்தர் முடிய வச்சிருவார். கர்த்தர் நடத்துகிற பாதையை விட்டுட்டு உனக்குன்னு தனி ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு அந்த பாதையில் நீ பிரவேசிக்கவனா அந்த பாதையினுடைய விளைவு ஒன்றாங்க 12 கூட 11 கூட அப்படியே கிடந்துச்சு, அப்படி விட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே அப்படியே கூட விடலை, அப்படியே கூட விடலை. அதை அவன் கிளியராக சொல்ல, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் அடையணும். அப்போது சாதாரண நிலைமலக்கிறவங்களுக்கும் அவரிடத்தில் சேருகிறவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும். சாதாரணமாக அவர் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு போகிறவங்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஃபுல் பண்ணு செயல்படுறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும். அவங்க என்ன கூட ஏதோ வந்துட்டு தபாய்ச்சிட்டு போயிடலாம், அவங்களே தபாய்க்க முடியாது. ஆனால் சொல்கிறேன், அப்போ அவர் என்னிடத்தில் சேருகிறவங்களாம் என்ன செய்யணும், நான் பரிசுத்தம் அடையணுன்றார். அப்போது சாதாரண ஒரு சபையில் வந்து விசுவாசியாக இருந்துட்டு அப்படி போகிறவங்க கூட கொஞ்சம் அசால்ட்டு இருந்துடலாம் போல் இருக்கு, இருக்க முடியாது. ஆனால் சொல்கிறேன், ஆனால் தேவ சமூகத்தில் காலை வைக்கிறவங்க நீ சரியான விதத்தில் கர்த்தர் நடத்துகிற விதமாக நீ நடக்காமல் உனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து அந்த பாதையில் தேவன் நடத்தின பாதையெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் சொன்னதையெல்லாம் விட்டுட்டு நீ ஏதோ ஒரு காரியத்தை அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையே தொடர்புன்னு சொன்னால் அந்த விளைவு கர்த்தர் பிராக்டிகளுக்கு ரெடி ஆகிட்டார். பிராக்டிக்கல் நடக்காமல் கர்த்தருடைய கிருபையாக காக்கட்டும், கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். பிராக்டிக்கல் நடக்காமல் உனக்கு காக்கணும் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய கிருபையாக காக்கணும், கர்த்தருடைய ஆஸ்வதிக்கணும். பிராக்டிக்கல் நடந்தால் தான் பார்க்கட்டேனா நடக்கட்டும், கர்த்தர் அவர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அவர் சொல்கிறார் மோசே இல்லையா, அனுபவத்தை அழகாக சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தையை பாருங்கள், என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான். முதல்ல என்ன சொன்னார், தேரையில் சொன்னார், இப்போ ப்ராக்டிகல் செஞ்சு காட்டியிருக்கிறார். இதுதான் இப்போ சொன்னது, சொன்னார்ல பரிசுத்தமாக இருங்க பரிசுத்தமாருங்கன்னு சொன்னார்ல, அது அப்போ உனக்கு விளங்கலை தானே, இப்போ விளங்கிச்சு ஆரோனு அப்படின்னு என்ன செய்கிறார்னா மோசே ஆரோனை பார்த்து கேட்குறார். அதுக்கு கடைசி வார்த்தை, ஆரோன் பேசாமல் இருந்தான். ஆரோன் யார் அப்படின்னா, கர்த்தர் நடத்தின விதத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ரெண்டு பிள்ளையும் ஒரே நாள் செத்துருக்கிறாங்க. பட் அந்த ரெண்டு பேரும் ஒரே நாள் செத்ததை அவர் மனப்பூர்வமாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் இங்கேயாவது ப்ராக்டிக்கல் நடந்ததை மனப்பூர்வம் ஏற்றுக்கொண்டார். என்னாக அந்த 16 அதிகாரத்தில், என்னாகவும் 16 அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசித்தோன்னா, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சேயாரி மகன் கோராக் என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள தாத்தானையும் அபிராமையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுமாகிய பிரபலமாயிருக்கிற 250 பேரை கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். அப்போது மோசே அப்போ என்ன சொல்லியிருக்கணும் போல் இருக்கு, பரிசுத்தமாகுங்க பரிசுத்தப்படுத்திக்கோங்க அப்படி சொல்லியிருக்கணும் போல் இருக்கு இல்லையா. சபையில் எல்லோரும் பரிசுத்தமாக்குறேன், நீங்கள் மிஞ்சி பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா. அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் மிஞ்சி போகிறீங்க, சபையில் எல்லாருமே நாங்களாம் பரிசுத்தமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போது அந்த நடத்துகிற விதத்தை அவங்களுக்கு என்ன செய்ய விருப்பம் இல்லைன்னா, நடந்த விதத்தில் திருப்தியாக இருக்கிறான தவிர நடக்க வேண்டிய பாதை நடப்பதற்கு அவனுக்கு என்ன இல்லைன்னா விருப்பம் இல்லை. அங்கே எங்கேயாவது ஒன்றும் சொல்லலை, அவனை பரிசுத்தமாக ஆகுங்க பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். யார்,
மோசே சபையை பார்த்து சொல்லியிருக்கணும். உடனே அவரும் சொல்கிறார் பாருங்கள், சபையர் எல்லாரும் பரிசுத்தமானவங்க தான், ஆனால் அவரிடத்துல சேர்றவங்க பரிசுத்தமான என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு அவரும் சொல்கிறார். அப்போது மோசே நடத்தின விதத்தை அவங்க என்ன ஜனங்க என்ன செய்யலைன்னா ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. அவர் நடத்துகிற விதத்தை அவங்க ஏற்றுக்கொள்வது என்னவா இல்லை, ஆயத்தமாக இல்லை. ஆனால் ஆரோனை பாருங்கள், ரெண்டு பிள்ளைகளும் ஒரே நாள் மறிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொன்னால் ரொம்ப பயங்கர சந்தோஷமான நேரம், இப்போ தான் முதல் பிரதஷ்டை நடக்குது, ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். அந்த நேரத்தில் ஒரு பயங்கர துக்கமான சம்பவம் நடக்குது, ரெண்டு பிள்ளைகளும் மறிச்சிருக்கிறாங்க. இது சொல்ல மறிச்சது மட்டும் இல்லாமல் மோசே சொல்லியும் காட்டுறாரு, கதவுனுக்கு சொல்லியிருந்தார்ல அது இதுதான் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை, பேசல். அந்த தேவன் அதை நடத்துகிற அந்த விதத்துக்கு விகற்பமாகவோ அதற்கு எதிராகவோ அதற்கு மாறாகவோ ஒரே ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தலை ஆரோன். ஆனால் அங்கே பரிசுத்தமாகனு சொல்லியிருக்கணும், பரிசுத்தமாகனு சொல்லி. ஏன்னா 14 அதிகாரத்தில் 5 நடந்ததெல்லாம் வித்தியாசம் இல்லையா, நடந்ததெல்லாம் வித்தியாசம். எங்களை என்ன செய்கிறீங்க, எங்களை அழிக்க பார்க்குறீங்க, அதை அப்படி பார்க்குறீங்க, இப்படி பார்க்குறீங்க. அவன் என்ன செய்கிறான், அவன் பேசிகிட்டு இருக்கிறான். சபையில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, 13 அதிகாரத்தில் அந்த காணனுக்கு அனுப்புகிறாரு. அப்படி போயிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, 13 லாஸ்ட்ல எல்லாம் வந்து ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. 14 பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆப்போசிட் என்ன செய்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கவும் ஒரு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறத என்ன செய்வே இல்லை, அவர் நடத்துகிற பாதை அப்படி என்ன செய்யலை விளங்கிக்க ஒன்றும் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. 15 இன்னும் அதை விட ரொம்ப ஆப்போசிட் என்ன செய்கிறாங்க, ரொம்ப விகற்பமாக எழும்பி ரொம்ப போராட்டம் ரொம்ப ஃபோர்ஸாக போயின்னு இருக்கிறாங்க. அப்போ என்னங்க நடக்குன்னா, கர்த்தர் நடத்துகிற விதத்தை அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லைன்னா மனசில்லை. பரிசுத்தமாகணும்னா அப்போ எதில் பரிசுத்தமாகணும் அப்படி உட்காந்து பாரு, நிதானிச்சு பாரு. உறவினனுக்கு விளங்கலைன்னா எனக்கு இது ஒன்றும் சரியாக புரியல, என்ன நினைக்கணும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு போயிட்டு மோசேட்ட கேளு, என்ன விஷயன்றதை உனக்கு விளங்கலையா, உனக்கு நீ விளங்குற மாதிரி விளங்கிக்காத, உனக்கு அது சொல்கிறது விளங்கலையா, நீ ஒரு விதமாக விளங்கிக்காத. அதை இப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவன் ஒரு விதமாக விளங்கிக்கிட்டான் அதை இல்லையா. இந்த 250 என்ன பண்ணிக்கிட்டான், அவன் ஒரு விதமாக அதை விளங்கிக்கிட்டான். நாங்களாம் பரிசுத்தமாக தான் இருக்க, சும்மா பரிசுத்தமாக பரிசுத்தமாருன்னு சொல்கிறேன், நாங்களாம் பரிசுத்தமாக தான் இருக்கிறோம், கத்தன் நடுவில் தான் இருக்கிறாரு, கத்தனை கூட தான் இருக்கிறாரு. ரொம்ப நீங்கள் மிஞ்சி என்ன செய்கிறீங்க, ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்களே அப்படின்னு இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், அவங்க அதிகமாக பேசுகிறான்னு நினச்சி இவன் அதிகமாக பேசிட்டான், அவன் அதிகமாக பேசுகிறான்னு நினச்சிட்டு இவன் அதிகமாக பேசிட்டான். அப்போ கொஞ்சம் அதிகமாக பேசுகிறத இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், குறைச்சிடணும். அப்போ ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப அதிகமாக பேசுகிற போல் இருக்கு, அந்த ரொம்ப அதிகமாக பேசுகிறத நீ கொஞ்சம் குறைச்சிரு. மோசே என்ன, நீங்கள் மிஞ்சி போகிறீங்க அப்படின்னுட்டுமே என்ன பண்ணிட்டான், இவன் மிஞ்சிட்டான். இப்போ புரித சொல்கிறது, மோசே அவன் சொல்கிற வார்த்தை என்ன, சபையர் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான், நீங்கள் மிஞ்சி போகிறீங்க அப்படின்னு அவன் மிஞ்சறான்னு நினச்சி இவன் மிஞ்சிட்டான். அப்போ கொஞ்சம் மிஞ்சி போகாமல் இருந்தேன்னா அவனுக்கு அது ரொம்ப சேஃப்டி, கொஞ்சம் மிஞ்சினா அப்படின்னா கஷ்டந்தான். அப்போ கொஞ்சம் என்ன பண்ணிடாத, மிஞ்சி போயிடாது. உன்னை நடத்துறப்பா அதை நட பரிசுத்தமாகனு சொல்கிறாங்களா, ஏதோ நம்ம இதெல்லாம் அப்போ இன்னும் எதோ நம்ம பரிசுத்தமாக வேண்டியது இருக்குது, உட்காந்து நிதானிச்சுப்பார், கொஞ்சம் உட்காந்து அலசி ஆராய்ஞ்சிப்பார். இல்லை அப்படி விளங்கலை அப்படின்னா உன்னை விளங்குற மாதிரி விளங்கிக்காமல் அது விளங்காததுக்கு சொன்னது என்னன்றதை என்ன பண்ணு, அங்கே போய் விளங்கிக்கும். இந்த சீசனில் சொல்லுவார் இல்லையா, அந்த பரிசெயன் அப்பத்தை புளித்த மாபகுது என்ன இருங்க, எச்சரிக்கை இருங்க. உடனே அவன் சொல்லுவான், சாப்பாடு நம்ம கொண்டு வரலடா, அதனால என்ன பண்ணுறாரு அப்படி குத்தி காட்டுறாரு. உடனே அவன் சொல்கிறார், என்னடா ஆவி உள்ளவங்க நீங்கள், நான் என்ன சொன்னேன், ஒன்றுமே இல்லாத வந்து வாய் நிறைய சாப்பிட்டு 12 கூட திருப்பி கொடுக்கலையா, 7 கூட திருப்பி கொடுக்க கூட கூடியான்னு எடுத்துகிட்டு போலையா எங்கிட்ட வந்து, அப்போ சாப்பாடை பற்றி இங்கே பேசினுக்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், அவன் பார் என்ன பண்ணிடாத, அவங்க மாதிரி என்ன பண்ணிடாத, நீ நடந்துக்காத, அந்த பரிசையை மாதிரி என்ன பண்ணிடாத, நீ நடந்துக்காத, அவங்க சொல்கிறதையெல்லாம் நீ என்ன பண்ணிக்காத, கேட்டுக்காத அப்படின்னு நான் சொல்ல வரேன் இல்லையா. பரிசையனுடைய புளித்த மாவை குறித்து என்னவாயிரு, எச்சரிக்கையாரு. உன இவன் என்ன சொல்கிறாங்க, நம்ம சாப்பாடு கொண்டு அப்பம் கொண்டு வரல, அதை என்ன பண்ணுறாரு அப்படி குத்தி காட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லாமல் இருந்து 12 சோறு ஒன்று கொடுக்கலையா, 7 போலையா, அப்போ பாட்டிங்க வந்து சாப்பாடை பற்றி பேசினுக்கிற, நான் அதை பற்றி சொல்லலை, அவங்க சொல்கிறாங்கள்ல அவங்க செய்கிறாங்கள்ல அந்த மாதிரி என்ன பண்ணிடாத,
அவங்க செய்கிற மாதிரி என்ன பண்ணிடாத செஞ்சிடாத அதான் உனக்கு சொல்ல வரேன் அப்படின்றார் இல்லையா. அவங்க செய்கிற மாதிரி என்ன பண்ணிடாத நீ செய்யாத. அவங்க செய்கிற மாதிரி செஞ்சிட்டன்னா அது அவங்களுக்கு பரவாயில்ல ஆனால் உனக்கு அது நல்லா இருக்காது. அவங்க செய்கிற மாதிரி நீ செஞ்சிட்டன்னா அது பரிசேயனுக்கு அது பின்னாடி நான் பார்த்துக்கிறவன ஆனால் உனக்கு அது என்னவா இருக்காது உனக்கு அது ஆசவாதமாக இருக்காது உனக்கு அது நல்லா இருக்காது அப்படின்னு கொஞ்சம் என்ன செய்கிறாரு விளங்கு. அதை போல் சொல்கிறத உனக்கு தெரிஞ்ச மாதிரி விளங்கிக்காத அதை விளங்க வேண்டிய விதமாக என்ன பண்ணு விளங்கிக்கும். சொல்கிறத உனக்கு தெரிஞ்ச மாதிரி விளங்கிக்காமல் விளங்க வேண்டிய விதமாக என்ன பண்ணு அதை விளங்கிக்கணும் தான் உனக்கு அது நல்லது. அப்போ உனக்கு தெரிகிற மாதிரி நீ விளங்கிக்கணும்னு வச்சுக்கோ ஏன் அது உனக்கு அது ரொம்ப சிரமந்தான். இன்றைக்கி சொல்கிறத சொல்கிற மாதிரி விளங்கிக்கும் உனக்கு தெரிகிற மாதிரி விளங்கிக்காத. சொல்கிறத சொல்கிற விதத்தில் விளங்கிக்கும் உனக்கு தெரிகிற மாதிரி விளங்கிக்காத. உனக்கு தெரிகிற மாதிரி விளங்கிட்டுன்னா மிஞ்சி போயிடுவேன். அப்போ அவர் சொல்கிறார் பரிசுத்தமாகுங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஓ இப்போ நம்ம இதெல்லாம் பரிசுத்தமாகணும் பின்ன அப்போ ஏதோ கத்தனை செய்ய விரும்புகிறார் அப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இல்லை அவர்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு ஒன்றும் விலகலை என்ன செய்யலை இது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் என்ன எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அதையும் விட்டு என்ன பண்ணுறோம் நாங்களாம் பரிசுத்தமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு அவன் மிஞ்சி போயிட்டான்னு நினச்சி நீ மிஞ்சி போயிடாத. அவர் மிஞ்சிறார் நினச்சி அவர் அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறார் அப்படின்னு நீ என்ன பண்ணிடாத நீ மிஞ்சி போயிடாத. நீ உன் எல்லையில் நின்றுக்கினா உனக்கு அது ரொம்ப சேஃப்டி. அப்போ அவன் ஒன்றும் சொல்கிற மாதிரி என்ன செய்யலை ஒன்று கேட்டுக்கு விரும்பலை. அவன் மிஞ்சி போயிட்டான். வாசி எத்தனை வாசி ஆ எனக்கு 16 ஆ மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறார் இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களையே உயர்த்துறீங்கன்னு சொல்லி அவனு என்ன செய்கிறாங்க வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதான் சொல்ல அப்போ அவர் நடத்துகிற விதத்தை இவங்களுக்கு என்ன செய்ய விருப்பம் இல்லை. அவர் நடத்துகிற விதத்தில் இவங்க நடக்கவளுக்கு என்ன விருப்பம் இல்லை. அப்போ இவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அவங்களுக்கு ஒரு நடக்கிற விதமாக அதில் நடத்துகிற விதமாக நடக்க விருப்பம் இல்லை. பட் இவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அதில் ஏன் 11 அப்படியே நின்று ஸ்டாப் ஆகி போச்சுன்னா தான் பிரச்சனை. ஆனால் அங்கே பாருங்க ரெண்டு பேரில் கண்ணுக்கு மட்டும் செத்துருக்கு ஒரே ஒரு வார்த்தை மனுஷன் பேசலை ரொம்ப அப்படியே ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக ஊசி குத்துறாரு மோசு அப்படி ஊசி அப்படி நல்லா குத்துறாரு கத்தவனுக்கு பல முறை சொல்லியிருந்தார்ல அது இதுதான் போ அப்படின்னு. ரெண்டு பிள்ளைகள் கண்ணுக்கு மட்டும் செத்து கிடக்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை கூட பேசலாம் அழகான வார்த்தை ஆரோன் பேசாமல் இருந்தான். ஆரோன் பேச இவளுக்கு குறிப்பிட பர்சனலாக சுட்டி காட்டுறான் இல்லையா. ஆரோனை பார்த்து பர்சனலாக தனியாக சுட்டி காட்டுறார். ஆனால் இங்கே காமனாக அறிவிக்கலாம் பரிசுத்தமாக இருங்க பரிசுத்தமாகுங்க அப்படின்னு காமனாக அறிவிக்கலாம். பட் ஒரு காமன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இவனுக்கு என்ன ஆகிப்போச்சு இந்த தாத்தான கோரவாக்கம் ரொம்ப அப்படி மிஞ்சி வந்துட்டு அப்படி ஆகும் அப்படி பொங்கி எழுறான் நாங்களாம் பரிசுத்தமாக சும்மா பரிசுத்தமாக பரிசுத்தமாக இருன்னு. நீ பொங்குறதே பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். நீ பொங்குறதே நீ பரிசுத்தம் வந்தால் தான் பொங்கி இருக்க மாட்டியே. இப்போ பரிசுத்தமாக சொன்னார் இல்லையா பரிசுத்தமாக இருந்தால் என்ன இருந்திருக்கணும் நீ பொங்காமல் இருந்திருக்கணும்ல. அப்போது எபேசியர் எபேசியரில் சொல்கிறார் இல்லையா எபேசியர் 4 சொல்கிறார் இல்லையா நீங்கள் கோபம் கொண்டாலும் அப்போ நீ கோபப்படுறதே ஒரு விதத்தில் பாவம் தானே. நீ கோபப்படுறதே ஒரு விதத்தில் அப்போ கோபம் வந்தால் என்ன செய்ய போகிற கட்டாயமா பாவம். அப்போ கோபம் வந்துடுச்சு இல்லை இப்போ கோபம் வந்ததில் என்ன செய்கிற அவனை மிஞ்சி போகிறான்னு நினச்சி நீ மிஞ்சி போயிட்ட இல்லையா. அவன் சபைக்கு மேலே உயர்த்துறான்ட்டு நீ எல்லாருக்கு மேலே நீ அவனுக்கு மேலே நீ உயர்த்திட்ட அப்படின்னா கோபம் வர்றதே ஒரு விதத்தில் தான் அது கோபம் வர்றதே ஒரு விதத்தில் அது பாவம் செய்ய வைக்கிறதுக்காக தான் கோபம் வர்றதே ஒரு விதத்தில் உன்னை பாவம் செய்ய வைக்கிறதுக்காக தான். அப்போ அதை நீ விளங்கிக்கலையே. ஆனால் அங்கே பாருங்க ஒன்று வேலை நடக்குது ரெண்டு பிள்ளைக்கு அனுமதி செத்துருக்குறாங்க ஒரு வார்த்தை கூட மனுஷன் பேசலை மோசம் நேராக பர்சனலாக இண்டிவிஜுவலாக சுட்டி காட்டுறாரு தனிப்பட்ட விதமாக சுட்டி காட்டுறாரு. இதுதான் கத்த உனக்கு சொன்னது உனக்கு பலமுறை சொன்னார் நீ கேட்கல கத்த அடித்தார் பார்த்தியா அப்படின்னு நேரடியாக சொல்கிறாரு. ஆர்வன் பேசாமல் இருந்தான் ஆனால் ஒரு காமன் அனௌன்ஸ்மெண்ட் பொதுவாக சொல்கிறாரு பரிசுத்தமாகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். சபையில் எல்லாரும் பரிசுத்தமானவங்க நீங்கள் சபைக்கு மிஞ்சி போகிறீங்க எப்பா எல்லாரும் அமைதிக்கு உனக்கு ஏன் கோபம் வருது நீ ஏன் டென்ஷன் ஆகுற பரிசுத்தமாக இருந்தா பரிசுத்தமாகதும் பரிசுத்தமாகறான் இல்லையா. நீ பரிசுத்தமாக இருக்கிறே சைலண்டாரு பரிசுத்தம் ஆகாதவனா பரிசுத்தமாகணும்னு சொல்கிறார் இல்லையா. பரிசுத்தம் ஆகாதவன பரிசுத்தமாகணும்னு சொல்கிறாரு. அவனை ஒரு விதமாக நடத்த விரும்புகிறாரு நீ ஏன் போயிட்டு குறுக்க எமோஷன் ஆகிற நீ ஏன் டென்ஷன் ஆகுற
எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. இவரையும் அப்படி சொல்லணும், அவங்கையும் அப்படி சொல்லணும், அவங்க அப்படி சொல்லணும், இவன் அப்படி சொல்லணும். உனக்கு என்ன கஷ்டம் போ? கர்த்த நடத்துகிற பாதையில் நடக்க அந்த நடத்துதலை மனப்பூர்மா நீ ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் முடியாததை கர்த்த முடியாமலே விட்டுருவார். வெட்டப்பட்ட கோலை துளுக்காது, முடியாதது, ஆனால் துளுக்கணும். பூக்காத கோல் வெட்டப்பட்ட கோல் புழு பூக்காது, பூக்க வைக்கணும். வெட்டப்பட்ட கோல் காய்க்காது, காய்க்க வைக்கணும். வெட்டப்பட்ட கோல் கனி கொடுக்காது, கனி கொடுக்க வைக்கணும். இதெல்லாம் நடத்தணும்னா, நீ பூத்து குலுங்கணும்னா, கர்த்தருடைய நடத்துதலை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரை நம்ம இருப்போம்னா, நம்மளை கர்த்தர் பூத்து குலுங்க பண்ணுவதற்கு அவர் ஆயத்தம். படிப்படியான உயர்வு கூட காய்த்தோம். இன்னும் சொல்லணும்னா, முடியாததை முடிய வைக்க அவர் ஆயத்தம். ஆனால் என்னைக்கு அவருடைய நடத்துதலை சரியாக விளங்கிக்காம, அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய நடத்துதலுக்கு விரோதமாக பேசவோ இல்லை செயல்படவோ இல்லை முடிவெடுக்கவோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அந்த எதிர்ப்பை நீ காட்டவோ, ஏதோ ஒரு விதத்தில் நேரடியாக நீ அந்த எதிர்ப்பை காட்டலாம், ஏதோ ஒரு விதத்தில் உன்னை நடத்துகிற விதத்துக்கு நீ எதிர்ப்பை தெரிவிக்க வேணா, விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும். உன்னை நடத்துகிற பாதைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீ எதிர்ப்பை தெரிவிக்கிற அப்படின்னா, அது நேரடியாக தெரிவிக்காமல் இருக்கலாம், மறைமுகமாக தெரிவிக்கலாம், நேரடியாக தெரிவிக்கலாம். அவன் நேரடியாக இருந்தது பேர் கூட்டின்னு வந்துட்டான் இல்லையா? ஒரு கோஸ் வந்து என்ன செய்யலாம், எப்படியும் சொல்லலாம், என்னை பார்த்து எப்படி இப்படி சொல்லலாம், என்னை பார்த்து எப்படி இப்படி பேசலாம், எங்களை பார்த்து அவங்கள பார்த்து எப்படி இதை சொல்லலாம், நாங்களும் கரெக்டாக தான் இருக்கிறோம், நீ அப்படி பேசுகிற, எங்களை பார்த்து நீ அப்படி சொல்கிற அப்படின்னு நேரடியாக என்ன பண்ணிட்டான், அப்படி போய் நின்று பேச ஒன்றும் ஒன்று பேசியலப்பா, நீ பெரிய ஆள்டான் அவன் மோசம் அப்படி விளைக்கிற, சரிப்பா நீ என்னது பண்ணிட்டு போ, ஆனால் இப்போ கத்தட சொல்லிவிட்டு அவர் கத்தட சொல்லிட்டு அவர் போயிட்டார். நடந்த விளைவு என்ன? பயங்கர வித்தியாசம். கோலம் அப்படியே விட்டால் கூட பரவாயில்ல, 290 கோலம் காணாத போயிடுச்சு. 290 பேரும், 250 பேரும், அவருடைய குடும்பங்களும் அவருடைய உடைமைகளும் மொத்தமாக தூக்கி எடுத்துட்டார். ஏன் தெரியுமா? கர்த்தர் நடத்துகிற பாதையை நீ சரியாக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ப்ராக்டிக்கல் நடத்த வேண்டியது இருக்கும். உனக்கு தேரலை சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் நடத்துகிற பாதை நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம், அது நடத்தால் அந்த பாதை நடக்கலன்னா அது பாதிப்புன்னு உனக்கு தேரலை சொல்லியிருக்கிறாரு, உனக்கு பாடமாக படித்து கொடுத்துட்டுருக்கிறாரு. அப்படி இல்லை, உனக்கு செஞ்சு காட்டினா தான் விளங்கன்னா, இன்றைக்கி செஞ்சு காட்டுறதுக்கு தேவன் ரெடி ஆகிட்டார். கர்த்தர் நடத்துகிற பாதையை விட்டுட்டு எனக்கு ஒரு ஏன் விருப்பமான பாதை நடந்தால் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாமல் இருக்குது, உனக்கு விளங்கிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கர்த்தர் செய்கிறான்னு உனக்கு விளங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இல்லை. எப்படி நடந்தால் உனக்கு விளங்குமோ அப்படி இப்போ நடக்க அவர் ரெடி ஆகிட்டார். யார்? தேவன் ரெடி ஆகிட்டார். எதுக்கு? ப்ராக்டிக்கல் நடத்த தேவன் ரெடி ஆகிட்டார். உனக்காக பரிதாபப்படுறேன். கர்த்தவனை கிருபியாக காக்கணும், கர்த்தவனை கிருபியாக பாதுகாத்துக்கணும். அப்படி பாடங்களுக்கு நடந்துடக்கூடாது, கர்த்தர் கிருபியனை காக்கணும். யாருக்கும் கர்த்தர் தீர்க்கமாக சொல்கிறார், கர்த்தர் ரெடி ஆகிட்டார். உனக்கு தேறி படித்து கொடுத்துட்டுருக்கிறாரு. 290 பேருக்கு முதல்ல சொன்னால் பரிசுத்தமாகனு, அவனுக்கு விளங்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. சொல்லி பார்த்தார் மோசே, அப்பையும் விளங்கிக்கிற மாதிரி தெரியல. 290 பேருக்கும் ப்ராக்டிக் நடத்திட்டார். நாதாபுக்கும் அபியூவுக்கும் ப்ராக்டிக் நடத்திட்டார். உனக்கும் ப்ராக்டிக்கல் நடக்காமல் கர்த்தவனை கிருபியாக காக்கட்டும். அவர் நடத்துகிற பாதையை நீ தவறாக விளங்கின்னு இருக்கிற, அவர் நடத்துகிற பாதையை நீ சரியாக புரிஞ்சிக்கல, அவர் நடத்துகிற விதமாக நீ புரிஞ்சிக்காமல் உனக்கு தோன்றுகிறபடி நீ புரிஞ்சின்னு இருக்கிற அந்த தவறான புரிந்து கொள்ளுதலை இன்றைக்கி சரிபடுத்தவன்னா, உன்னை பூத்து குலுங்க பண்ணவருக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். பூத்து குலுங்க பண்ணணுமா இல்லை இல்லாமல் போக பண்ணமான்றதை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். உன்னை பூத்து குலுங்க பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். முடியாததையெல்லாம் முடிய வைக்கணும் அவர் விரும்புகிறார். அதெல்லாம் முடியாது நீ சொன்னா அவர் முடிக்கிறது ரெடி ஆகிட்டார். அப்படி ஒரு நாள் நடக்காதபடி கர்த்தவனை கிருபையை காக்கட்டும். கண்களை மூடுவோம். பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே, பூவாய் வளர்ந்து
பூத்து குலுங்கி மலர செய்பவரே என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா 12 கோல் தேவ சமூகத்து வந்துச்சு 12 கோத்திரம் தேவ சமூகத்து வந்துச்சு 12 நபர்கள் தேவ சமூகத்து வந்தாங்க 12 தலைவர்கள் தேவ சமூகத்து வந்தாங்க ஒரே ஒரு கோல் பூத்துச்சு துளிர் விட்டுச்சு பூ பூத்துச்சு காய் காய்ச்சிச்சு வாதுமை பழங்களை கொடுத்துச்சு மற்ற 11 கோளம் வச்ச வண்ணமாகவே போச்சு இது ஒரு இடத்தினுடைய அனுபவம் ஏன் அது ஒரு கோல் மட்டும் துளுத்துச்சுன்னா அது ஆரோனுடைய கோல் அந்த ஆரோன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தேவன் தன்னை நடத்துகிற விதத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர் தேவன் தன்னை நடத்துகிற விதத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர் மற்ற 11 கோளம் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் எதிர்த்து பேசுகிறவர்கள் மிஞ்சி போகிறவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க எதிர்க்கிறவர்கள் மிஞ்சி போகிறவங்க கர்த்தருடைய நடத்துதலை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாலும் சிரமம் எதிர்த்து அந்த கர்த்தருடைய நடத்துதலுக்கு எதிர்த்து நின்னாலும் சிரமம் கர்த்தருடைய நடத்தலை விட்டு மிஞ்சி போனாலும் சிரமம் ஏற்றுக்கொள்ளாமல் போயிடாத எதிர்த்து போயிடாத மிஞ்சி போயிடாத ஏற்றுக்கொள்ளாமல் போயிடாத கர்த்தருடைய நடத்துதலை எதிர்த்து போயிடாத மிஞ்சி போயிடாத இது மூணும் மிகப்பெரிய ஆபத்து தேவனம் நடத்துகிறதை ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் தேவனை நடத்துதலுக்கு எதிர்த்து நடப்பதும் தேவனை நடத்துதலுக்கு மிஞ்சி செயல்படுவதும் மிகப்பெரிய ஆபத்து பூத்து குலுங்க வேண்டிய கோள்கள் எல்லாம் இல்லாமலே போயிடுச்சு உன்னை பூத்து குலுங்க வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் முடியாததை முடிய வைக்கணும்னு விரும்புகிறார் உன்னை படிப்படியாக உயர்த்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அந்த உயர்வுக்கு நீயே குறுக்க நின்றுடாத அந்த உயர்வுக்கு நீயே குறுக்க நின்றுடாத பரிசுத்த பிதாவே ஒருவேளை கடந்த நாட்களில் உம்முடைய நடத்துதலுக்கு நாங்கள் எதிர்த்து நடந்திருந்தாலோ ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தாலோ மிஞ்சி செயல்பட்டிருந்தாலோ எங்களை மன்னியும் இன்றைக்கு எங்களை அர்ப்பணித்து நீங்கள் எங்களை நடத்துகிற விதத்திலே நாங்கள் நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீங்களை நடத்துகிற விதத்தில் நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உங்கள் கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் முடியாதுன்னு இருக்குதோ அதை எல்லாம் அந்த நாட்டில் முடிய வச்சு ஒரு படிப்படியான உயர்வை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்க எது முடியாதோ அதை இந்த காலை வேளையில் கர்த்தரை முடிய வச்சு உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க கரத்தில் வைக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்